श्रीमान् वेङ्कटनाथार्यः कविता टीकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा स्तुति यस्य वाग्वृत्तिपर्यन्ताय तिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणबद्धदीक्षम् दयानिधिम् देहभ्रताम् शरण्यम् தேவம் ஹயக்ரீவமகம் பிரபத்தியே. சுவாமி தேசிகனுடைய நியாச திலக்க அனுபவம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் 11வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். தையாச்சாரியர் விநிகித பராஹ தாவகாரங்கநாதம் தத்கைங்கரிங்க பிரவண மனசா த்வத்குணாஸ்வாதமத்தாஹ விஜகத முக்தவத்சாதமத்வம் த்வச்சேஷத்வஸ்வரசரசிகாஹ சூரயோ மே ஸ்வதந்தாம். இது 11வது ஸ்லோகம். இதுக்கு முன்ன பிரபத்தியனுடைய விசேஷத்தை பற்றி சொல்ற ஆர்த்தேஷு அசுபலாக ததன்ய விஷயேபி சின்ன தேகாந்தர வன்யாதேர் அனபேக்ஷணாத்து தனுதாம் சத்யாதிபத்யாபினி ஸ்ரீரங்கேஸ்வர யாவதாத்ம நியதத்வாரதந்திரியோசிதா த்வையேவ த்வதுபாயதீரபிஹித சோபாய பாவாஸ்துமேன்னு பிரார்த்தனை பண்ணார். அதாவது தாம் அனுஷ்டிக்கின்ற பிரபத்தி, அந்த பிரபத்தியினுடைய விசேஷத்தை பத்தி சொன்னார். ஆர்த்த பிரபத்தி திருப்த பிரபத்தின்னு இரண்டு விதமான பிரபத்திகள் உள்ளன. ஆர்த்த பிரபத்தி பண்ணவனாக்க சீக்கிரத்திலேயே மோட்சம் கிடைச்சிடும். திருப்த பிரபத்தி பண்ணச்சே நாம எப்போ கேட்கிறோமோ அப்போ தேகாந்தரத்துல, அதாவது தேகாவசானத்துல நமக்கு மோட்சம் கிடைக்கும். இந்த சரணாகதிக்கு வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அங்கமானவை அல்ல, அது எதையும் சார்ந்தில்ல. சரணாகதி என்பது இந்த அதுக்கே அங்கமாக சொல்லப்பட்ட ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், மகாவிஸ்வாசம், கோத்திருத்துவ வரணம், கார்பண்யம் என்று சொல்லக்கூடிய ஐந்து அங்கங்களை உடைத்தானவையே தவிர, பக்தியோகம் மாறி வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அந்த சரணாகதிக்கு அங்கமில்லை. ஆகையால இது வந்து இந்த சரணாகதி எல்லாராலையும் செய்யக்கூடியது, வேதத்தில் சொல்லப்பட்டதாக இருந்தாலும் கூட இது வேதத்தை யாரெல்லாம் அத்தியனம் பண்றதுக்கு யோக்கியத்தை இருக்கிறவாளோ அவ மாத்திரம்தான் சரணாகதி பண்ணணும்ன்றது கிடையாது. இது எல்லாராலையுமே பண்ணக்கூடியது. இந்த சரணாகதி எல்லாருக்கும் பரமபலமாக எல்லாராலையும் அனுஷ்டிக்கக்கூடியது. அது சத்தியாதிவாசன சத்தியவச்சனம் சத்தியம் வர தர்மம் சரன்றது எல்லாருக்கும் ஏற்றதாக சொல்லப்பட்ட மாதிரி சரணாகதியும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா இப்படி எம்பெருமானிடத்துல பரத்தை சமர்ப்பிச்ச பிற்பாடு உமக்கு அடிமையாக இருந்துண்டு அந்த பெருமாள் தான் அந்த நிறை உபாயமுடையது. இப்ப நம்ம பண்ண சரணாகதியில கூட இது சாத்தியோபாயம், பெருமாள் கொடுத்த ஒரு அனுகிரக விசேஷத்தினால, பெருமாளுடைய அனுகிரக விசேஷத்தினால நமக்கு சரணாகதி பண்ணணும்ன்ற எண்ணம் தோணி அவன் திருவடியில நாம சரணாகதி பண்ணிருக்கோம். பிரதானமான உபாயமாக இருக்கிறவர் சாட்சாத் சிவன் நாராயணன் தான், சித்தோபாயமாக இருக்கிற அவர் தான் அப்படின்ற ஒரு விஷயத்துல இப்போ எப்பவும் நமக்கு இருக்கட்டும், அந்த மாதிரி எண்ணம் நமக்கு இருக்கட்டும்ன்றத பிரார்த்தனை பண்ண. இதுல இருந்து சொன்னது என்னன்னு கேட்ட, எம்பெருமானிடத்துல தாமே அனுஷ்டிக்கக்கூடிய பிரபத்தியை பத்தி சொல்லி சொன்னார். அந்த பிரபத்தியை காட்டிலும் ஆச்சாரியர்களால நாம எம்பெருமானிடத்துல நம்ம பரத்தை சமர்ப்பிச்சவனாக்க
அதற்கு உண்டான ஏற்றத்தை இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்லி சொல்றார். தொய்யாச்சாரியர் விநிஹித பராஹ தவகாஹ ரங்கநாத. ரங்கநாத அப்படின்னு அந்த ரங்கநாதனை பார்த்து சொல்ற சுவாமி தேசிகன். தொய்யாச்சாரியை விநிஹித பராஹ, ஆச்சாரியர்களாலே உம்மிடத்திலே பரத்தை சமர்ப்பிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆச்சாரியர்களாலே விநிகித பராக அப்படின்னா, இப்ப நானே என்னுடைய பரத்தை உம்மிடத்துல சமர்ப்பிக்கல, ஆச்சாரியன் மூலமாக சமர்ப்பிக்கப்பட்டது. எப்படின்னா, மம மத்பக்த பக்தேஷு பிரீத்தி அபியதிகா பவேத்து அப்படின்னு பெருமாளே சொல்லியிருக்க. பெருமாளுக்கு எப்பவுமே தன்னிடத்துல பக்தர் பக்தியை வைக்கிறத காட்டிலும் தன் அடியார்திடத்துல பக்தியோட யார் இருந்துட்டு இருக்காளோ அவள் விஷயத்துல அவருக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தி அதிகமா. பெருமாளை கொண்டாடுறது, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதை காட்டிலும் அந்த பாகவதர்களை கொண்டாடிண்டு பாகவத்தால கைங்கரியம், பாகவத்தாளுக்கு கைங்கரியம் பண்றதுன்ற ஒரு நிலை யாருக்கு இருந்திருக்கோ அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் பெருமாளே கொண்டாடுறே என்று சொல்ற. தொய்யாச்சாரியர் விநிஹித பராஹ, அப்படிப்பட்ட ரங்கநாதன் இடத்துல ஆச்சாரியை விநிஹித பராஹ, ஆச்சாரியர்களாலே பர சமர்ப்பணம் பண்ணப்பட்டவர்கள், அதாவது ஆச்சாரியர்கள்லாம் மாம் மதியஞ்ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் வரதஸ்வீகுருஸ்வயம் என்று சொன்னார். மாம் என்னையும், மதியம் என்னை சார்ந்ததாக இருந்திருக்கிற சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் எல்லாவற்றையும், சேத்தனங்கள்ன்றது என்னுடைய மனைவி மக்கள் சிஷ்யர்கள் தன்னை சேர்ந்தவர்கள் இப்படி இவாள்லாம் சேத்தனர்கள், அச்சேத்தனங்கள் என்னை சேர்ந்ததாக இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் இப்படி திரவியங்கள் வஸ்துக்கள் கிரகங்கள் கஷேத்திரங்கள் எல்லாமே. இப்போ கைங்கரியோபகரணம் வரத ஸ்வீகரிஸ்வயம், உம்முடைய கைங்கரியத்துக்கு ஏற்றவையாக நீர் அங்கீகரிக்கணும்னு பிரார்த்தனை பண்ற. இப்போ இதனால ஆச்சாரியால் பண்ற பரசமர்ப்பணத்துல மதியம்னு சொல்றா பாருங்க, என்னை சேர்ந்ததுன்றது இருக்க, அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த என்னை சேர்ந்ததுன்ற அந்த மதியம்ன்றத்தை கொண்டுதான் இந்த இடத்துல மதியஞ்ச நிகிலம் சேத்தனா சேத்தனாத்மகம்னு சொன்னபடினால அந்த மதியம்ன்றத்தை கொண்டுதான் இங்க சொல்ற தொய்யாச்சாரியைகி விநிகித பராஹா என்பதாக. ஆச்சாரியைகி விநிகித பராஹா, ஆச்சாரியர்கள்லாம் பர சமர்ப்பணம் பண்ணச்சு, இவன்லாம் என்னை சேர்ந்தவன், என்னுடைய சிஷ்யன், என்னுடைய புத்திரன், இவள் என்னுடைய மனைவி, என்னுடைய மாட்டு பெண் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் பெருமாளிடத்துல சமர்ப்பிச்சார். தொய் ஆச்சாரியைகி விநிகித பராஹா இப்படி சொல்லச்சே, ஆச்சாரியைகி ஆச்சாரியர்களால தனக்காக பரசமர்ப்பணம் செய்விக்கப்பட்டவர்களாக இருந்திருக்கிற மகான்கள் இருக்காளே அவள்லாம் உண்மையில பாக்கியவதி, பெரிய பாக்கியம் பண்ணினாதான் இந்த ஆச்சாரிய கட்டாட்சம் ஏற்பட்டு ஆச்சாரியர்கள்லாம் நம்மள தன்னை சேர்ந்தவன் மதியன்னு சொல்லிக்கிறது இருக்க. இதுதான் பரசமர்ப்பணத்துல ஒரு முக்கியமான ஒரு பாட்டு, முக்கியமான ஒரு பகுதி. ஆகையால தன்னை சேர்ந்தவன் ஆச்சாரியர்கள் சொல்லிக்கிறது அது முக்கியமான ஒரு விஷயம். அது அப்போ மாம் மதியஞ்ச நிகிலம் சேத்தனா சேத்தனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் கரணம் வரதஸ்வீகருன்னு சொல்றதுனால ஸ்வயாச்சாரியர் விநிகித பராஹ. அப்பேற்பட்ட ரங்கநாதன் இடத்துல பாகவதர்கள் இடத்துல ஒரு பிரீத்தியோட இருந்துருக்கிற ரங்கநாதன் இடத்துல ஆச்சாரியனே எல்லான்னு இருக்கிற சிஷியர்களை
ஆச்சாரியா எம்பெருமானிடத்துல சமர்ப்பிச்சுட்டா. அப்படி சமர்ப்பிச்சுட்டதுனால இவெல்லாம் எப்படிப்பட்ட ஆச்சாரியர்களாலே பரத சமர்ப்பிக்கப்பட்டவர்கள்லாம் எப்பேற்பட்டவர்கள்னா எப்படிப்பட்டவர்கள்னா தாவக்காக ரங்கநாதன் சேர்ந்தவர்களாக ஆயிட்டார். ஆச்சாரியால் என்ன பண்றா, இது எல்லாம் ஒன்ன சேர்ந்தது உன்னுடைய கைங்கரியத்துக்கு உபகரணமானதாக இருக்கட்டும்னு தானே பிரார்த்தனை பண்ணி சமர்ப்பிச்சிருக்கா. அப்ப எல்லாமே எம்பெருமானுடைய ஒரு ஆளுமைக்கு உட்பு எப்பவும் இருக்கிறது தான் அது. அதை வந்து வியக்தமாக அதை உணர்ந்திருக்கிறவா இவான்னு அர்த்தம். சொன்னாலும் சொல்லாட்டாலும் நாம எல்லாரும் எல்லாருமே எம்பெருமானுக்கு சேஷபூத்தர்களாக தான் இருந்திருக்கிறோம். அப்போ தாசபூதா சுதசர்வே சாத்மானஹா பரமாத்மனஹா தாசபூதாக சுதஹா சர்வே, இயல்பாகவே எல்லா ஆத்மாக்களும் எல்லா ஜீவராசிகளும் எம்பெருமானுக்கு தாசபூத்தர்கள் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்படி இருந்தாலும் கூட இதை உணர்ந்து ஆச்சாரியர்களாலே இந்த ஜீவாத்மா உன்னுடையது, உன்னுடையத உனக்கே நான் சமர்ப்பிச்சிடுறேன், உன்னிடத்திலேயே சமர்ப்பிக்கிறதுனால நீ உன்னுக்கு யதேஷ்டம் நீ எப்படியெல்லாம் விரும்புகிறாயோ அப்படியெல்லாம் இந்த கைங்கரியங்கள்ல இவனை உபயோகப்படுத்திக்க வேண்டியது, இந்த வஸ்துக்களை உபயோகப்படுத்திக்க வேண்டியதுன்னு ஆச்சாரியர்களாலே சமர்ப்பிக்கப்பட்டவர்கள். ஆகையால அவர்கள் எல்லோருமே தாவகாக அந்த ரங்கநாதனை சேர்ந்தவர்களாக ஆயிட்டார். எல்லாம் உமக்கு சொந்தமானவர்களாக ஆயிட்டோம். எப்பவும் ஒரு வஸ்துவை ஒருத்தருக்கு தானம் பண்ணிட்டோமானாக்க தானம் பண்ண உத்தர கணத்திலிருந்து அவளுடைய யதேஷ்ட விநியோகம், அவ எப்படி நினைக்கிறாளோ நினைக்கிறபடி உபயோகப்படுத்திக்கிற வஸ்துவாக அந்த வஸ்து அது ஆயிடும். இப்போ ஏதோ ஒரு வஸ்து ஒரு மாடு பசு தானம் பண்றான், தானம் பண்ணியாச்சுன்னாக்க அதை யார் அந்த தானத்தை வாங்கிக்கிறாளோ வாங்கின்ற பிற்பாடு அந்த மாட்டை அவன் தனக்கு சுதந்திரமாக அவன் உபயோகப்படுத்திக்கிற மாதிரி ஆயிடுறான். அந்த மாதிரி இந்த இடத்துலையும் இது எம்பெருமானுடைய வஸ்து தான். அந்த எம்பெருமானுடைய வஸ்துவா இருந்தாலும் கூட இத்தனை நாள் ஒரு அகங்காரத்தினால தன்னுடையது தன்னுடையதுன்ற எண்ணம் மேலோங்கி இருந்திருக்கலாம். அது எல்லாத்தையும் விட்டுட்டு இது எம்பெருமானுடையது தான் அப்படின்னு அதுவும் ஆச்சாரியர்கள் இந்த வஸ்துவை சமர்ப்பித்த பிற்பாடு இப்படி யாரெல்லாம் ஆச்சாரியர்களாலே சமர்ப்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருமே தாவக்காக ரங்கநாதனை சேர்ந்தவர்களாக ஆகிறார்கள். கைங்கரிய பிரவண மனசாக, எப்போ ரங்கநாதனுடைய ஒரு நியோகத்துக்கு கட்டளைக்கு உட்பட்டவர்களாக ஆயிட்டாளோ அவள்லாம் கைங்கரிய பிரவண மனசாக எம்பெருமான் இட்ட கட்டளையை செய்வதற்கு எப்பவுமே ஒரு சந்தோஷத்தோட அந்த கைங்கரியத்தை அவருக்கு தொண்டு புரியணும்ன்ற ஒரு எண்ணத்தோட இருக்கிறவர்கள். இதுல காசுக்கு கூலிக்கு அடிமைகளாக விற்றவர்கள் அல்ல இவர்கள்லாம். ஆச்சாரியர்களாலே சந்தோஷமாக எம்பெருமானுடைய வஸ்துவை எம்பெருமானுக்கு இடத்துல சமர்ப்பிக்கப்பட்டவர்கள். அதோடு இவர்களுக்கும், அதாவது யாரெல்லாம் ஆச்சாரியர்களாலே எம்பெருமானிடத்துல சமர்ப்பிக்கப்பட்டவர்களாக மரசமர்ப்பணம் பண்ணினவர்களாக இருந்திருக்காளோ அவளுக்கும் தனது சுவாமியாக இருந்திருக்கிற எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுல உற்சாகம். இது கூலிக்கு பணத்துக்கு வித்தவர்களாக இருந்தாக்க அப்போ அவளுக்கு முணுமுணுன்னு ஐயோ என்னை வித்துட்டான் ஆகையில நான் வேலை செய்யணும்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும். இவா அப்படி இல்லை, இவாள்லாம் ஸ்வதகாவே இயல்பாகவே எம்பெருமானுக்கு தாசபூத்தர்கள். அந்த தாசபூத்தர்கள்ன்ற அந்த உணர்வு இருக்கு. இத்தனை நாளா வேற ஏதனா இருந்தாலும் கூட அதையும் மீறி ஆச்சாரியர்கள் மூலமாக எம்பெருமானிடத்துல சமர்ப்பிக்கப்பட்டவர்களாக போயிட்டு முடினால இவா எல்லாரும் எம்பெருமானுடைய வஸ்துக்களாகவே இருந்துட்டு அந்த எம்பெருமானுக்கு அந்த ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்றதுலயே ஒரு ஊற்றத்தோட இருந்துருக்கிறவா இவெல்லாம்.
ரங்கநாதன் எந்த கைங்கரியத்தை எனக்கு நியமிக்க போறே, அந்த கைங்கரியத்தை நான் பண்ணணுமே பண்ணணுமேன்னு நினைச்சிட்டு இருக்கிறவா இவெல்லாம். குணாஸ்வாதமத்தாக இது பகவத் பக்தர்களிடத்துல ஏற்படக்கூடிய ஒரு சாத்விகமான ஒரு அகங்காரம். என்னன்னா, அந்த ரங்கநாதனையே சேவிக்கிறவாளுக்கு நான்யந்தேவம் உபாஸ்மகன்னு வேற ஒருத்தரிடத்துல ஒரு எண்ணம் போகவே போகாது. அதாவது அந்த எம்பெருமானுடைய ஒரு குணங்கள், கல்யாண குணங்கள், வைபவங்கள், அதை அனுபவிச்சு அனுபவிச்சு அதை கொண்டு சந்தோஷம் அடைஞ்சு ஒரு மதம் பிடிந்தவர்கள் மாதிரி அத்தையே எப்ப பார்த்தாலும் நினைச்சண்டு அதுல ஒரு சந்தோஷத்தோட இருக்கிறவர்கள், இன்னும் கேட்டா கர்வத்தோட இருக்கிறவர்கள்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட ரங்கநாதனுக்கு நான் கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு நினைக்கிறது. எப்பேற்பட்ட ரங்கநாதன், என்ன ஆச்சரியமான சேவை. நாம 10 நாள், 20 நாள், 21 நாளைக்கு மேல ரங்கநாதன் இந்த பகல் 10, ராப்பத்து இந்த உற்சவங்கள்லாம் ரங்கநாதனை சேவிச்சிருக்கா. ஒவ்வொரு உற்சவத்துல ஒவ்வொரு விசேஷம். அந்த பகல் 10 உற்சவத்துல 10 நாளும் 10 விதமா ஆச்சரியமான சேவை, திவ்யாபரணங்களோட அந்த சேவை. ராப்பத்து உற்சவம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த திருமாமணி மண்டபத்துல பெருமாள் எழுந்துள்ளிருக்க, ஆகையால அது திருமாமணி மண்டபம்னா அன்வர்த்தமான திருமாமணி மண்டபம், ஆயிரங்கால் மண்டபம். அந்த ஆயிரங்கால் மண்டபத்துல எழுந்துள்ளிருக்கிறது ஆழ்வார்கள் புடை சோழ ரங்கநாதன் எழுந்துள்ளிருக்கிறதுன்றது சீவைகுண்டத்திலேயே நாம இருக்கோன்ற அந்த சேவையை சேவிச்சவாளுக்கு அந்த ஒரு நினைப்பை ஏற்படுத்தக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு சேவை. இதெல்லாம் வாக்கு நல்லா சொல்லி அதை இன்னொருத்தருக்கு புரிய வைக்க முடியாது, வஸ்துதா அனுபவிக்கணும். அந்த ராப்பத்து சேவை திருமாமணி மண்டபத்துல ரங்கநாதன் எழுந்தருள் இருக்கிறத சேவிக்கணும். நாம பிரத்யட்சமா சேவிச்சாதான் அதனுடைய ஒரு அனுபவம்ன்றது நமக்கு தெரியும். சேவிகுண்டத்துல அனுபவம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்னா ஏதோ உபனிஷத்துலாம் சொல்றது, பெரியவாள்லாம் சொல்றத வச்சுட்டு நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான அனுபவம் எப்படி இருக்கும்ன்றது இதெல்லாம் நாம சொல்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, அது எங்கேயோ இருக்குன்றது தான் சத்தியமான ஒரு விஷயம். அதே மாதிரிதான் அந்த ரங்கநாதன் இந்த பரமபத வாசல் வழியாக எழுந்தருளி அந்த ராபத்துக்கு அந்த நாட்கள் அந்த 10 நாளும் அந்த ஆச்சரியமான ஒரு சேவை இருக்க, அந்த திருமாவளவன் மண்டபத்துல சேவை, அது அற்புதமான, அது வந்து அந்த சேவிச்சாதான் முடியும். அதையும் 7ஆம் திருநாள் கங்குலும் பகலும் பாசுரத்தும் போது ரங்கநாதனுக்கு ஒரு கைத்தள சேவை நடக்கும். கைத்தளத்துல எழுந்தருளை பண்ணி சேவை சேர்க்கும். அது எப்பேற்பட்ட சேவை. அந்த சேவையெல்லாம் சொல்லி எல்லாம் வராது. போய் சேவிக்க யாருக்கு அது பாக்கியம் இருக்கோ அவ சேவிக்க போறா. அவ சேவிச்சவள்லாம் அவ மாத்தட்டு சொல்லுவாள், எனக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குன்னு. அந்த எம்பெருமானுடைய அனுகிரகம், எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை ஆஸ்வாதனம் பண்றது, அதை அனுபவிச்சு அனுபவிச்சு அதனால மதம் பிடிச்சவர்களாக இருந்திருக்கா. அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டாக்க, துவை சாதனத்துவம் விஜகதா அப்படின்னு சொல்லி சொல்ற. அந்த ரங்கநாதன் இடத்துல அவர்தான் சாதனம், பெருமாள் தானே சொல்றது. என்ன, நாம பண்ணக்கூடிய பக்தியோ பிரபத்தியோ இவையெல்லாம் எம்பெருமானுக்கு நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்ணணும்ன்ற எண்ணத்தை ஏற்படுத்தும். உண்மையில உபாயமாக இருந்துருக்கிறவர், சித்த உபாயமாக இருந்துருக்கிறவர் சாட்சாத் நாராயணன், சீமன் நாராயணன் தான். அவர்தான் பிராபகமாகவும் அடைவிப்பவராகவும் அடையப்படுபவராகவும் இருக்கின்றது வாஸ்தவம். இப்ப யாரெல்லாம் ஆச்சாரியன் மூலமாக ரங்கநாதன் இடத்துல பரத்தை சமர்ப்பிச்சு அது மூலமாக ரங்கநாதனை சேர்ந்தவர்களாக ஆகி ரங்கநாதனுடைய குணங்களையே அனுபவித்து அதன் மூலமாக மதம் பிடித்தவர்கள் போன்று இருக்கார்களோ அவள்லாம்
ரங்கநாதனே உபாயம்ன்ற புத்தி அதையும் விட்டுறாளாம். ஏன்னா ஆச்சாரியன் பண்ற பிரபத்தியில மாம் மதியஞ்ச நிகிலம்னு சொல்லி ஆச்சாரியால் சொல்றாளோ இல்லையோ, அதுல தான் அடங்கினவர்களாக ஆயிட்டபடினால நம்ம பொறுத்த வரைக்கும் ஆச்சாரியன் தான் எல்லாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவ இருந்துடுறோம். இப்ப ஆச்சாரியன் தான் எல்லாம்னு இருக்கச்சே, அப்ப அது ரங்கநாதனுக்கு எதனா குறையா போயிடுமான்னா, ரங்கநாதனுக்கு ஒரு குறையும் கிடையாது. ரங்கநாதனை பொறுத்த வரைக்கும் தன்னிடத்துல இருக்கிற பக்தியை காட்டிலும் தனது அடியார் ஜலத்துல இருக்கக்கூடிய பக்திய பெருமையாக நினைச்சுக்கிறவர் ரங்கநாதன். அதனால ஆச்சாரியாளிடத்திலேயே சர்வமுமாக நினைச்சிருக்கிற அந்த ஒரு விஷயம் இருக்க, அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுகிறதுன்னு அர்த்தம். ஆகையால ஆச்சாரியர்கள் இட்ட வழக்காக இருந்துட்டு அந்த எம்பெருமானுடைய அனுபவம்ன்றது ஒருபடி மேல போயிடுறதுதான், நித்தியதோஷிகள் மாதிரி ஆயிடுறதுன்னு. முக்த திசையில சிவகுண்டத்துல போய் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றோம், ஹாவுகான்னு சாமகானங்கள்லாம் பண்றோம். இப்படி ஹாவுகான்னு சாமகானம் பண்ணிட்டு அந்த கைங்கரியங்களும் நாம பண்ணிட்டு இருக்கச்சே, அந்த கைங்கரியங்களுக்கு அதனால வரக்கூடிய சந்தோஷம்னு வரைக்க எப்படி நாம நினைக்கிறோம்ன்றதுதான் பார்க்கணும். அந்த முக்தாளாக இருந்திருக்கிறவ, அதாவது அவள்லாம் வந்து அங்க நினைக்கிறான் கைங்கரிய நிறத்தாக பவந்த், அங்க முக்த திசையில போன உடனே பகவத் சங்கல்பத்தினால தனக்கு கைங்கரியம் வந்திருக்கு அப்படின்றத அது ஒன்னதான் நினைச்சுக்கிறவர்களாக இருந்திருக்காளே தவிர, அந்த பெருமாளிடத்துல உபாய புத்தி எல்லாம் அவளுக்கு இல்லை. சுயம் பிரயோஜனமான கைங்கரியத்தை அனுஷ்டிக்கிறவர்களாக அவ இருந்திருக்கா. அந்த மாதிரிதான் சேஷத்துவ ஸ்வரச ரசிக்காக உமக்கு தாசபூத்தர்களாக இருக்கிறதுன்ற ஒரு விஷயத்துல அந்த அடிமை சொண்டு செய்வதில் ஸ்வரச ரசிக்காக அதை ருச்சியோட அதை அடிமைன்னு தள்ளையிட்டேன்னு பண்ணல, தனக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கேன்னு அந்த தொண்டு கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுறவர்கள் ரசிகர்கள் அவள்லாம் சூரையகா நித்தியசூரி தொல்யர்கள் மே ஸ்வதந்தாம், அப்படிப்பட்ட மகான்கள்லாம் எனக்கு ருச்சிக்கக்கடவர்கள், எனக்கு ருச்சிக்கட்டும்னு அர்த்தம். இதனால ஏற்படுறது என்னன்னா, ஆச்சாரியர்கள் மூலமாக எம்பெருமானிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சுட்டாக்க பெருமாள் அதை உகந்து ஏத்துக்கிறார். அப்படி பரதமர்ப்பணம் பண்ணினவர்களை தன்னை சேர்ந்தவர்களாக பெருமாள் அங்கீகரிக்கிற, அதோட மாத்திரமில்ல அப்படி ஆச்சாரியர்கள் மூலமாக எம்பெருமானிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சவாளுக்கு அந்த பகவத் கைங்கரியத்துல ஒரு ஊற்றம் ஏற்படுகிறது. அந்த எம்பெருமானே உபாயமாக இருக்கின்ற எண்ணத்தையும் மீறி ஆச்சாரியனே சர்வமுன்ற ஒரு எண்ணமும் அவளுக்கு ஏற்படுறது. அவன் பண்ற கைங்கரியம் முக்தி தசையில பண்ற மாதிரி கைங்கரியத்தை இங்கேயும் சுயம் பிரயோஜனமாக கைங்கரியத்தை பண்ணிக்கிறான் பண்றான். அந்த சேஷத்துவ ரசிகர்களாக இருந்துண்டு கைங்கரியம் பண்றான் என்று ஆச்சாரிய நிஷ்டையில செம்பெருமான் திருவடி வாரத்துல சமர்ப்பிக்கப்பட்ட பரத்தை உடையவர்களுடைய பெருமைய இந்த ஸ்லோகம் 11வது ஸ்லோகம் மூலமாக அற்புதமாக சுவாமி சாதிக்கிறார். ஸ்வதந்தாம் கல்பஸ்தோ மே வ்யபாஸ்தத்வதிதரகதய ஆசக்தி பக்தி பூம்னா ரங்கேஷ பிரதிகூல்ய க்ஷபண பரிணமன் நிர்விகாதானுகூல்யா.
त्राताहारं त्वामभेद्यात् शरणवर्णतः नाथ निर्विघ्नयन्तः त्वन्निक्षिप्तात्मरक्षां प्रतिरभसजुषः स्वप्रवृत्तिं त्यजन्ति. இங்க அடுத்ததாக சொல்ற ஒரு விஷயம், சாங்கமாக எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணவாள் இருக்காள், அவளுக்கு எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணியாச்சுனாக்கா இனி செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை என்பது அர்த்தம். இப்போ சரணாகதி பண்ணியாச்சுன்னா போறோம், இந்த சரணாகதி ஆச்சாரிய நிஷ்டையா இருந்தாலும் சரி சுவநிஷ்டையா இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் எம்பெருமான் இடத்துல பண்ணக்கூடிய சரணாகதினு அர்த்தம் இது. இப்படி சரணாகதி பண்ணியா எடுத்தோம்னாக்க அதுக்கப்புறமா அவளுக்கு செய்ய வேண்டியது எதுவும் இல்லைன்றத அந்த சரணாகதியினுடைய அங்கங்களை சொல்லி அதை விஸ்தாரமா சொல்ற இந்த இடத்துல. கல்பஸ்தோமே பியபாஸ்தத்வதிதர கதயஹ அசக்தி தீபக்தி பூம்னா ரங்கேஷ. போ ரங்கேஷா அப்படின்னார், ரங்கன்னு கூப்பிடுறார், ரங்கநாதான்னு கூப்பிட்டார், இப்ப ரங்கேஷான்னு இந்த ரங்கநாதனை சொல்லி சொல்றார். இங்க சாங்க பரசமர்ப்பணம் பூர்வகமாக எல்லா அங்கங்களோட பரத்தை சமர்ப்பிச்சாச்சுனாக்க தனக்கு செய்ய வேண்டியதுன்றது எதுவுமே இல்லை, தன்னுடைய ஆத்ம ரட்சணத்துக்காக தாம் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லைன்றது தெரியப்படுத்துற. எப்படி பரநியாசம் பண்றான்றத முதல்ல சொல்லி சொல்ற, அதுக்கப்புறமா பரநியாசம் பண்ணின பிற்பாடு அவளுடைய நிலைய சொல்லி சொல்ற. போ ரங்கேச நாத அப்படின்னு ரெண்டு வார்த்தை, ரங்கேசான்னு ஒரு வார்த்தை, திராதாரம் தாம் அபேத்யா சரண வரணதா நாத நிர்விக்னயந்தா அப்படின்னு நாதன்னு ரெண்டு, அந்த நாத ரங்கநாதன் தான் ரங்கேசன் தான் நாதனாக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்ற. யார் இடத்துல சரணாகதி பண்ண முடியும், நமக்கெல்லாம் யார் சுவாமியோ சுவாமியா இருக்கிறவர் இடத்துலதான் சரணாகதி பண்ணணும். ஆகையால இந்த சரணவரணத்துல முக்கியமான விஷயமாக இருக்கிறவர் நீதான், என்ன நீர்தான் எங்களை எல்லாம் ரட்சிக்கிறவர்களாக இருந்துருக்கவர், நீர்தான் எங்களுக்கெல்லாம் நாசனாக இருந்துருக்க, உம்மிடத்துலதான சரணாகதி பண்ண முடியும், இது உமக்கு நல்லா தெரியும். நாத யான்சாயாம்னு நாதன்னு சொல்றதே அந்த சப்தமே சரணாகத்தின்னு ரகசி திரைசாரத்துல சுவாமி சாதிக்கிற, அங்க நாதன்றது இருக்க ஒரு யாச்சனைய கோபுரத்துவ வர்ணத்தை சொல்லி சொல்றது, அப்பா நான்லாம் ஒன்ன சேர்ந்தவன் நீதான் என்ன ரட்சிக்கணும் என்று சொல்றது. இது இத்தனை அர்த்தத்தையும் உள்ளடக்கினதுதான் அந்த நாதன்ற சப்தம். அப்ப நாதன்னாக்க நீ சுவாமியா இருந்துட்டு நீ இட்ட வழக்காக நான் இருந்துட்டு இருக்கிறவன் நானு, அதோட நான் என்னுடைய ரட்சணம்ன்றது மொத்தம் உம்மை கையில தான் இருந்துட்டு இருக்கேன்னு அர்த்தம். அசக்தி தீ பக்தி பூம்னா என்பதாக சொல்லி சொல்ற, அசக்தி அதிகாரம் தன்னால முடியாது, அசக்தி தன்னால முடியாது. இங்க சமாசம் அசக்திஷ்ட தீஷ்ட பக்திஷ்ட ஆசாம் பூம்னா பாகுல்யனு சொல்லி சொல்ற, அதாவது அசக்தி பூமா பூமானாக்க நிறைய அர்த்தம், என்னுடைய இயலாமைன்றது கொஞ்சம் நஞ்சம் இல்ல ரொம்ப ரொம்ப இயலாமைன்றது இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு என்னத்தை சொல்ல போறோம், இப்ப சரணாகதி சொல்றோம்,
இப்ப பக்தியோகம் பண்றதுன்றது யாரெல்லாம் சரணாகதிக்கு அதிகாரி? பக்தியோகம் கர்மயோக ஞான யோக பக்தியோகங்கள் செய்வதற்கு இயலாதவர்கள் இருக்காள், அவதான் அதிகாரின்னு சொல்லி சொல்றோம். அந்த பக்தியோகம் பண்றதுல எனக்கு சக்தி இல்லாமைன்றது இருக்க, அது கொஞ்ச நஞ்சம் இல்ல ரொம்ப இருக்கு. என்னால எப்பவுமே பக்தி யோகம் பண்ண முடியாது. சில சமயத்துல இன்னைக்கு முடியல, இப்ப முடியல, இன்னொரு சமயத்துல பண்ணலாம்ன்றெல்லாம் ஒரு எண்ணம் இருக்கலாம் இல்லையோ, அதெல்லாம் கிடையாது. எத்தனை கல்ப கோட்டி ஆனாலும் என்னால அந்த கர்மயோக ஞான யோகம் பக்தி யோகங்கள்லாம் பண்ணவே முடியாது, அப்படிப்பட்ட அசக்தி. அதுக்கு உண்டான ஞானம் அதுவும் துளி கூட இல்லை. அசக்தி, அஜானம். அதுக்கப்புறமா அதாவது தன்னுடைய ஆக்கிஞ்சன்யம், தன்னுடைய இயலாமை, அந்த இயலாமைன்றது கொஞ்ச நஞ்சம் இல்லை, அது ரொம்ப பகுலமாக இருந்துருக்கு. பக்தி பூமான்றது என்னன்னா, மோட்சம் வரணும் அப்படின்னாக்கா எம்பெருமான சரணாகதி பண்ணோம், அந்த சரணாகதி ஒண்ணுதான் நமக்கு சீக்கிரமாக மோட்சத்தை கொடுக்க வல்லதுன்ற ஒரு எண்ணம், அதுவும் என்னிடத்துல விசேஷமாக இருக்கிறபடினால கல்பஸ்தோமே பி பிரம்ம கல்பமாக 1000 கல்பம் வந்தாலும் கூட அபாத்த துவதிதர கதையா, எம்பெருமான் தவிர வேற சாதனம் இருக்கிறதாக நினைக்கிறவன், கல்பகோட்டி சகசிரேண சாதனாந்தரம் மன்வா, அதாவது இன்னொரு சாதனம் இருக்கிறதாக நினைக்காதவர்களாக இருக்கிறவர்னு கத்தியத்துல சொல்லி சொல்ற. எத்தனை யுகம் ஆனாலும் சரணாகதி தவிர வேற சாதனம் இல்லை எம்பெருமான அடைவதற்கு என்கிற ஒரு எண்ணத்தோட இருந்திருக்கிறவர். இதனால என்னாச்சு, ஆக்கிஞ்சன்யம் சொன்னதாக ஆயிடுத்து, இயலாமை சொன்னதாக ஆயிடுத்து. இது ஒரு அங்கம். பிராதிகூல்ய க்ஷபண பரிணமன் நிர்விகாத் ஆனுகூல்யாக, பிராதிகூல்ய க்ஷபணம், பிராதிகூல்ய க்ஷபணம்னா எம்பெருமானுக்கு எதிர்மறையாக நடந்து கொள்வது பிராதிகூல்யம்ன்றது. அதனுடைய போக்கடிக்கிறதுனாக்க எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் எம்பெருமானுக்கு எதிராக நடக்காமல் இருக்கிறதுன்றது. பரிணமன் நிர்விகாத்தானுகூல்யம்னு சொல்ற அந்த ஆனுகூல்ய சங்கல்பம் வேணும். எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் தடையில்லாததாக இருந்திருக்கிற ஆனுகூல்யத்துவம், ஆகையால அப்படிப்பட்டதான ஒரு விஷயம். திராதாரம் துவாம் அபேத்யாத்தே சரண வரணத்தகான்னு சொல்றதுனால மகாவிசுவாசம் சொல்லப்படுகிறது. இப்படி நீர் ஒத்தர்தான் நமக்கு ரட்சக என்கிற விதனாலையும், கோத்ருத்த வர்ணத்தினாலையும் நிர்விக்னயந்தகான்னு நாம பண்ணக்கூடிய சரணாகதியினால ஒரு தடங்கள் எதனா இருந்ததுன்னா அந்த தடங்களையும் போக்கடிச்சென்று நிட்சிபத்து ஆத்மரட்சாம் பிரதி, இப்படி ஆனுகூல்ய சங்கல்பம் ஏற்கனவே காற்பண்யம் சொல்லிட்ட கோப்திருத்துவ வர்ணம் தான் இருக்கு எம்பெருமான் இடத்துல சமர்ப்பிக்கிறதுன்றதுனால இப்படி 5 அங்கங்களோட கூட உம்மிடத்துல ஒரு பரத்த சமர்ப்பிச்சவனாக இருந்துட்டான்னாக்க எதற்காக அந்த பரத்த சமர்ப்பிச்சமோ அதுக்காக ஸ்வப்ரவிருத்தியும் தியஜந்தி, தன்னுடைய முயற்சியை விட்டுடுற. ஆரம்பத்திலே சொன்னார், பிராய பிரபதனே புன்சாம் பௌன புண்ணியம் நிவாரயன்னு சொல்லி சொன்னார். ரங்கநாதனுடைய அபய ஹஸ்தமே எத்தனை தெரிவிக்கிறதுனாக்க எந்த ஒரு பலத்தை உத்தேசிச்சு எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணமோ அந்த பலத்துக்காக மீண்டும் மீண்டும் சரணாகதி பண்ணவானான்றதை தெரியப்படுத்துறதுன்னு சொன்னார். இப்போ அந்த அபயமுத்திரையினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுண்டு எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணிட்டதுனால அதுக்காக
எந்த விதமான ஒரு அந்த பலத்துக்காக எந்த முயற்சியிலையும் ஈடுபடுறதில்லை. அதோட மாத்திரம் ரசப ஜுஷகா சந்தோஷத்தோட இருந்துட்டு இருக்கேன். எதனால சந்தோஷம்னா, ரங்கநாதன் தன்னுடைய பரத்தை அங்கீகரிச்சுட்டு அதுதான் சந்தோஷம். சமர்ப்பிக்கிறது மாத்திரம் இல்ல, அந்த சமர்ப்பிக்கிறதை அங்கீகரிக்கணுமே. நாம கொண்டு போய் பேங்க்ல லாக்கர்ல பணம் வைக்கிறோம், லாக்கர்ல நகைகள்லாம் வைக்கிறோம்னு சொல்றோம். நீ சொன்ன போறமான லாக்கர்ல உன்னுடைய அப்ளிகேஷனை அங்கீகாரம் பண்ணி உனக்கு லாக்கர் அலாட் பண்ணி கொடுத்து இது மாதிரி வச்சுக்கோன்னு சாவி கொடுக்கிற வரைக்கும், நமக்கு லாக்கர் கிடைக்கிற வரைக்கும் நமக்கு விசாரம்தான். அந்த மாதிரிதான் நாம பண்ணின பரத்தை ரங்கநாதன் புன்முறுவலோட அங்கீகரிச்சுட்டு அதுக்கு மேல நமக்கு என்ன வேண்டி கிடைக்கிறது? நமக்கு ஒன்றும் கிடையாது. ஆகையால இந்த இடத்துல நாம பண்ண வேண்டியது எதுவும் இல்லைன்னு இதுக்கு அர்த்தம். இங்க சில சாஸ்திரார்த்தங்களை கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லணும். அதாவது என்னன்னா, நாமெல்லாம் எம்பெருமானுடைய வஸ்துவாக போயிட்டு அப்படின்னால நம்மளுடைய ரட்சணத்துக்காக நாம எதுவும் பண்ண வேண்டாம். நாம பரதந்திரர்களாக ஆயிட்ட அப்படின்னால சுவாமி தன்னை சேர்ந்தவர்களை சுவாமி ரட்சிக்கிறதுன்றது சுவாமியினுடைய பொறுப்பா போயிட்ட அப்படின்னால அவர் பெருமாளே ரட்சிப்ப, நாம எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு எல்லாம் சில காரியம் சில வாக்கியங்கள்லாம் வருது. இந்த வாக்கியங்களுடைய உண்மை பொருள் என்னன்றத தான் விசாரணை பண்ணணும். ஸ்வப்ரவிருத்தி நிவர்த்தியே பிரபத்தின்னு ஸ்ரீராம மிஸ்ரா சொல்றேன்னு ஒரு வாக்கியம். ஸ்வப்ரவிருத்தி நிவர்த்தின்னாக்க தன்னை ரட்சித்துக் கொள்வதற்காக தான் செய்யும் முயற்சியில் இருந்து விடுபடுவது. இப்போ பேங்க்ல இருந்து பணத்தை எடுக்கிறோம், அந்த கேஷ் கவுண்டர்ல இருந்து அந்த பணத்தை நம்ம கையில கொடுத்துட்டான்னாக்க, கேஷியர்ல இருந்து ரூபாய் வாங்கிட்டோமானாக்கா, உத்தர கணத்துல இருந்து அந்த பணத்துக்கு நாம பொறுப்பாயிடுறோம், அந்த பணம் நம்மளுடைய இதா ஆயிடுறதும் அந்த பணத்துக்கு சுவாமித்வன்றது நமக்கு வந்துடுச்சு. அதை ரட்சிக்கிறதுன்றது யார் பொறுப்பு? யார் சுவாமியோ அவளுடைய பொறுப்பு தானே. அப்ப அந்த பணம் என்ன, என்ன பத்திரமா பாத்துக்கோ பத்திரமா பாத்துக்கோன்னு அது சொல்றதான்னா சொல்லலையோ இல்லையோ, ஆனாலும் சுவாமியா இருந்துட்டு இருக்கிறவன் அந்த பணத்தை பத்திரமா பாத்துக்கிற மாதிரி நமக்கு எம்பெருமான் தான் ரட்சகன்ற ஒரு ஞானம் வந்துடுத்துன்னா போறோம், அதுக்கப்புறமா நாம ஒன்னும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சில பேர் இதுக்கு அர்த்தம் சொல்ற. இப்படி அர்த்தம் இல்ல, இதுக்கு என்ன அர்த்தம்னா, எம்பெருமான் இடத்துல பரத்தை சமர்ப்பிச்சாச்சுனாக்க அதுக்கப்புறமா எந்த விஷயத்துக்காக எம்பெருமானிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சோமோ அந்த விஷயத்துக்காக நாம செய்ய வேண்டியது எதுவுமே இல்லை, அது எல்லாத்தையும் பெருமாளே பார்த்துப்பேர் அப்படின்னு தான் அர்த்தமே தவிர, பர சமர்ப்பணமே பண்ணவானா அச்சேதனத்து இருந்தா போறோம், அப்ப பெருமாள் தான் ரட்சிக்கணும்னு சொன்னா அப்போ சில கஷ்டங்கள்லாம் வரும். அப்ப நாஸ்திகர்களுக்கும் மோட்சம் வர பிரசக்தி ஏற்படும், தூங்கிட்டு இருக்கிறவர்களுக்கும் மோட்சம் வர பிரசக்தி இருக்கும், ஆஸ்திகர்களுக்கு சுப்ரவர்த்தி நிமித்த மோட்சம். ஆகையால எல்லா சமயத்திலையும் நாஸ்திகர்களுக்கு வரும், ஆஸ்திகர்களுக்கு சுப்ரவர்த்தி நிவர்த்தி இல்லாதது இருக்கிற சமயத்தினால தூங்கிட்டு எல்லாம் மோட்சம் வரும் அப்படின்னு எல்லாம் வந்துடும் அப்படிலாம் இல்லை. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, எம்பெருமானிடத்துல பரத்தை சமர்ப்பிச்சாச்சுனாக்க அதுக்கப்புறமா அந்த விஷயத்துக்காக நாம எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்றதுதான். எத்த தெரிஞ்சுக்கணும்னு சுவாமி அற்புதமாக சாதிக்கிற இந்த ஸ்லோகம் மூலமாக இந்த விஷயத்துல நிறைய விசாரம் பண்ணிருக்க. இங்க சித்தோபாயம் சாத்தியோபாய சோதனை அதிகாரம்னு ஒரு அதிகாரம் ரகசிய திரைசாரத்துல, அந்த அதிகாரத்துல இந்த விஷயமான விசாரங்கள்லாம் நிறைய பண்ணிருக்க. இப்போ விசேஷத்து என்னன்னாக்க, சந்தோஷமா எம்பெருமான் இடத்துல பரத்தை சமர்ப்பிச்சுட்டதுனால இனிமேல் நாம பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லைன்னு
தன்னுடைய முயற்சியை எல்லாரும் கைவிட்டு விடுகிறார்கள். அதுதான் சத்தியமான விஷயம். கல்பஸ்தோமேபியபாஸ்தத்வதிதரகதயோ சக்தி தீபக்தி பூம்னா ரங்கேஹே சப்ராதிகுல்ய க்ஷபண பரிணமன் நிர்விகாதானுகூல்யாஹ த்ராதாஹரம் த்வாமபேத்ய சரணவரணதஹ நாத நிர்விக்னயந்தஹ நிர்விக்னயந்தஹ அப்படின்னு சொல்லச்சே இடையூர் இல்லாததாக செய்யறதுன்னு அர்த்தம். எதனா ஒரு பாபங்கள் இருந்ததுன்னா கூட அந்த ஆஜ்ஞாச்சலங்கனமாக அபராதங்கள் இருந்ததுனாக்கா அதனால ஒரு தடங்கள் ஏற்படும். அதாவது அந்த மாதிரி சன்னிவேசத்துல எம்பெருமானே ரட்சகனாக இருக்கிறபடினால அந்த பாபங்களையும் போக்கடிக்கிற தடங்கள் இல்லாமல் ஆக்கிடுறேன்னு அர்த்தம். இருக்கு சித்தாத்மரக்ஷாம் பிரதிரபசஜுஷா ஸ்வப்ரவிருத்திம் த்யஜந்தி ஸ்வப்ரவிருத்திம் த்யஜந்தின்னு சொன்னார். சக்தோ பாயவியபாயாம் ததுபயகரணே சத்ரபான்சானுதாபாம் பூயோபி த்வத்ப்ரபத்யா பிரசமித கலுஷானே ஹந்த சர்வம் சஹஸ்வம் ரங்கின் ஞாசாந்தரங்காகிலஜனஹித ஹிததா கோச்சரத்வநிதேச பிரீதி பிராப்த ஸ்வவர்ணாஸ்ரம சுபசரிதானே பாசி தன்யான் அனன்யானே. இன்னை தினத்துல பதினோராவது ஸ்லோகத்திலிருந்து பார்த்துட்டு வரோம். பதினோராவது ஸ்லோகத்துல ஆச்சாரியாளாலே சமர்ப்பிக்கப்பட்ட பரதையுடையவர்களுடைய ஏற்றத்தை சொல்லி சொன்னோம். பன்னெண்டாவது ஸ்லோகத்துல பரதமர்ப்பண பிரகாரத்தை பத்தி சொல்லி சொல்றோம். இந்த அஞ்சு அங்கங்களோட கூட பர சமர்ப்பணம் பண்றவாள்னா ஸ்வப்ரவிருத்தியும் தியஜந்தி தன்னுடைய பிரவருத்திய விட்டுறான்னு சொல்லி சொன்னார். அதுக்கடுத்தது பதிமூணாவது ஸ்லோகம். இந்த பதிமூணாவது ஸ்லோகத்துல இப்படி பிரபன்னாளாக இருந்திருக்கிறவாளுக்கு அபராதம் வந்துடுத்துனாக்க சரணாகதி பண்ண பிற்பாடு அபராதம் வந்துடுத்துனாக்க அப்ப என்ன பண்றது? அதோடு இல்லாத இந்த சரீரத்தோடு இருக்கிற வரைக்கும் பிரபன்னாளாக இருக்கிறவன் எப்படி நடந்து கொள்ளணும்ன்றத பத்தி சொல்லி சொல்ற. இது உத்தர கிருத்தியம்னு சொல்லி சொல்ல வேண்டியது. அதை இந்த இடத்துல சொல்ற. எந்த காலம் சரணாகதி பண்ணின பிற்பாடு என்னென்னலாம் அனுஷ்டிக்கணும் என்னென்னலாம் பண்ணக்கூடாது ரெண்டுத்தையும் சொல்லி சொல்ற. ஜக்தோபாயவ்யபாயான் ததுபயகரணே சத்ரபான் சானுதாபான் பூயோபி த்வத்ப்ரபத்யா பிரசமித கலுஷான் ஹந்த சர்வம் சஹஸ்த்வம். ஹே ரங்கின்னு ரங்கநாதனை பத்தி சம்போதனம் பண்ற. நீ எப்பேற்பட்டவன்? சர்வம் சஹா எல்லாத்தையும் பொறுத்துக்கிறவராக இருந்திருக்கேன். அதுதான் ரங்கனுக்கு ஒரு பெரிய விசேஷம். எவ்வளவு தப்பு பண்ணா கூட அதெல்லாம் பத்தி விசாரப்படாதுப்பா, என்னிடத்துல உண்மையான மனசோட என்னிடத்துல சரணாகதி பண்ணையானாக்க உன்னை நான் பரிசுத்தமா ஆக்கிடுறேன்னு சொல்லி அங்க ஸ்ரீரங்கத்துல ரங்க விமானத்தின் கீழே படுத்துருக்கார். நமக்காக படுத்துருக்கவர் அவர். அவர் சர்வம் சகா துவம் அனன்யான் தன்யான் உண்மை தவிர வேற யாரு கத்தியில் என்ன ரட்சிக்கிறதுக்கு யார் இருக்கா? இப்ப ரங்கநாதா நீர் ஒத்தர் தான் இருந்துட்டு இருக்கு. வேற யாராலையும் ரட்சிக்க முடியுமான்னா முடிய முடியாது. அதனால இந்த எண்ணத்தோட யார் இருக்கவாளோ அவள்லாம் நிஜமாவே தன்னியர்கள். எல்லாருக்கும் அந்த எண்ணம் வராது.
எல்லாரும் நம்மள நாமளே ரட்சிக்கிறோன்றது இருக்கு. நம்ம ரட்சிக்கிறதுக்கு அப்பா அம்மா இருக்கான்னு சொல்றது, இல்ல வயசான காலத்துல நம்ம ரட்சிக்கிறதுக்கு பசங்க இருக்கான்னு நினைச்சுக்கிறது, இப்படி எல்லாம் தான் நினைச்சுட்டு இருப்பா. நம்ம ரட்சிக்கிறதுக்கு ரங்கநாதன் இருக்கான்னு யாரா நினைக்கிறாளா? நினைக்கிறது இல்ல. ஆனா நம்ம ரட்சிக்கிறதுக்கு ரங்கநாதன் இருக்கான்னு ஒருத்தர் நினைக்கிறா பாருங்க, அவதான் உண்மையிலேயே பாக்கியம் பண்ணினவா, அவதான் தன்ய. ரங்கநாதன் எந்த ஒரு சமயத்திலையும் நம்மளை கைவிட மாட்டான்னு நினைக்கிறாள, அவாதான் பாக்கியம் பண்ணினவா, அவாதான் தன்யர்கள். தொம் அனன்யான் தன்யான். அப்ப யாரான ஒருத்தன் என்ன ரட்சணம் பண்றேன்னு சொன்னா கூட அந்த குழந்தைகள்லாம் ரட்சணம் பண்றேன்றா, இல்ல அப்பா அம்மா என்ன ரட்சணம் பண்றான்னு சொல்லிடலாம், சொன்னா கூட உலகத்தார் சொன்னா கூட, எனக்கு உண்மையான ரட்சகனாக ரங்கநாதன் அந்த ரங்கநாயகி தாயாரும் தான் இருந்துட்டு இருக்கா அப்படின்னு யார் நினைக்கிறாளோ அவாதான் உண்மையிலேயே தன்யர்கள். அந்த தன்யார் அந்த பிரபன்னர்கள் அவாதான் பெம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணினவா. அவளை தியக்தோபாயம் வியபாயானே, தியக்த உபாய வியபாயான். உபாயம்ன்றது பல சாதனம். அந்த பல சாதனம் பலத்தை சாதிக்கிறது, பலத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடியது உபாயம்னு சொல்லி சொல்றோம். ஜோதிஷ்டம் ஒன்றும் ஒரு யாகம், அந்த யாகத்தை பண்ணினோம்னா சொர்க்கரூபமான பலன் கிடைக்கும். அப்ப சொர்க்கரூபமான பலத்துக்கு உபாயமாக இருக்கிறது ஜோதிஷ்டோமன்ற ஒரு யாகம். அதே மாதிரி மோட்சரூபமான பலத்துக்கு உபாயமாக இருக்கிறது கர்மயோக ஞான யோக பக்தி யோகங்கள்லாம். இப்ப நமக்கு பல சித்தி எம்பெருமானிடத்துல சரணாகதி பண்ணினத்தினாலேயே ஏற்பட்டு போயிடுச்சு. நாம இதை பத்தி இனிமே விசாரப்பட வேண்டிய இல்லது இல்லைன்றது ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ இந்த கர்மயோகாதிகள்னாலேயோ ஜோதிஷ்டோமாதிகள்னாலேயோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகையால இந்த சரணாகதி தவிர மீதியில உபாயத்துவ புத்தியை இவா விட்டுடுற. விஷகிரி கிருஷ்ணமேக ஜனிதாம் ஜனி தாபகராம் ஸ்வதபிமதிம் சுவருஷ்டிம் உபஜீவிய நிவத்த திருஷா பகுஷு ஜலாசயேஷு பகுமானம் அபோக்யதயே நஜகதி சத்பதம் ஜகதி சாதகவத் கிருதினஹா. சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சொல்றேன், சாதகபட்சின்னு ஒரு பட்சி, அந்த பட்சி ஆகாசத்தை அண்ணாந்து நோக்கிட்டு இருக்கும். அந்த மழை தண்ணி நேர அது வாயில வந்து விழுந்தாதான் அந்த தீர்த்தத்தை கொண்டுதான் தன்னுடைய தாகத்தை தணிச்சுக்கும். அது அந்த பட்சிக்கு நல்ல மழை பெய்யறது, மழை பெய்யறதுனால தாகம் தணிஞ்சிடுத்துனாக்க இந்த பக்கத்துல இருக்கிற ஏரி குளங்கள்லாம் எவ்வளவு தண்ணி இருந்தாலும் அந்த தண்ணியை ஏறிட்டும் பார்க்காது. ஏன்னா அதால அதுக்கு ஒன்றும் காரியம் இல்லை. அந்த மாதிரி திருவேங்கடமுடியானுடைய தயையினுடைய கட்டாட்சம் நமக்கு விழுந்துருத்துனாக்க தேவதாந்திரங்களை பத்தி நாம பார்க்க போறோமான்னா, யார் எவ்வளவு நான் உனக்கு உபகாரம் பண்றேன் கிருப பண்றேன் கிருப பண்றேன்னு சொன்னா கூட எத்தையும் நாம ஏறிட்டு பார்க்க மாட்டோம். விஷகிரி கிருஷ்ணமேக ஜனிதாம் ஜனி தாபஹாராம், இந்த பிறவின்ற ஒரு தாபத்தை போக்கடிக்க கூடியதாக இருந்திருக்கிற அந்த திருவேங்கட மலையில இருந்திருக்கிற கிருஷ்ணமேகத்தில இருந்து உண்டான அந்த விருஷ்டி அதுதான் சுவிருஷ்டி, நல் விருஷ்டி நல் மழைன்னு சொல்லி சொல்றாரு. அந்த மாதிரி இந்த இடத்துல எம்பெருமானுடைய ஒரு அனுகிரகம் இருந்துருக்கு. அந்த அனுகிரகம் அனுகிரகத்தை பெறுவதற்கு சரணாகதின்ற ஒரே ஒரு உபாயம் இருக்கு. அந்த உபாயத்தையும் அனுஷ்டிச்சாச்சுனாக்க அப்ப மீதி உபாயங்களை பத்தி ஏறெடுத்தும் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆகையால அதாவது இன்னும் கேட்டா அந்த உபாயங்கள்லாம் அபாயமாகவே ஆயிடுறது, உண்மையில உபாயமாகவே ஆகலைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆகையால அது எல்லாத்தையும் விட்டுறான்னு அர்த்தம். இந்த ஜோதிஷ்டோமாதிகள்லாம் காமிய கர்மா காமியமான பலன்களை சொர்க்காதி பலன்களை கொடுக்க வல்லவை. ஆகையால அது அபாயமா போயிட்டு அப்படின்னால இப்ப சொர்க்காதி பலன் வந்ததுன்னாக்க மோட்சத்தை பொறுத்த வரைக்கும் அது புண்ணியமும் பாப கோட்டியில தான் சேர்ந்ததாக ஆகும். என்ன மோட்சத்துக்கு ஒரு தடங்களை உண்டு பண்றதுனால, ஆகையால அனிஷ்டத்தை உண்டு பண்றதுனால
அதையும் விட்டுறன்னு அர்த்தம். அப்ப பிரபன்னனாக இருந்தன் இருக்கிறவன் தியக்தோபாய வியபாயான், உபாயாந்தரங்கள் என்ன, அபராதங்கள் என்ன, இவை எல்லாத்தையும் விட்டுறான்னு அர்த்தம். ததுபயகரணே சத்ரபான், எம்பெருமானுக்கு அப்ரீதி ஏற்படக்கூடிய ஒரு செயல் செய்ய வேண்டிய வந்துருத்தோம்னாக்க அப்போ வெக்கப்படுறாள். ஆகையால பெருமாளுக்கு பிரீத்தி ஏற்படக்கூடிய செயலை பண்ணச்சே சந்தோஷமா பண்றான், ஆஜ்ஞாதி லங்கனம் நேரும்படியாக வந்ததுன்னாக்க அப்ப வெக்கப்பட்டிருக்கு. நாம்ளே சில சமயங்கள்ல அதாவது ஒன் வே டிராபிக் இருக்கும், அதுல எதிர் பக்கத்துல போனோம்னாக்க மனசுல ஒரு குறுக்குறுப்பு இருக்கும், இதை நாம தப்பு காரியம் பண்றோம், எங்க போலீஸ்காரன் பிடிச்சிருவானோ, என்ன நஷ்டம் வருமோ நமக்கு அப்படின்னு நினைச்சுட்டேதான் போவோமே தவிர, அந்த தப்புக்கு எதிர் இதில் போனோம்னா தப்பு காரியம் பண்ணச்செல்லாம் ஒரு குறுகுறுப்பு வரும். அந்த மாதிரி தேவதாந்தரங்கள உபாயங்கள்னு நினைச்சோம்னாக்க அப்போ ஒரு வெக்கம் நமக்கு வருது. அபாயம் வரச்சு, அபாயம்ன்றது அபராதங்கள், எம்பெருமான் ஆஜ்ஞைய மீறி நாம நடந்துட்டோம்னாக்க அப்ப நமக்கே ஒரு வெக்கம் ஏற்படுறது, அனுதாபம் ஏற்படுறது. ஆகையால அது ஒரு நிலை. ததுபயகரணே சத்ரபான் சானுதாபான், பண்ணச்சேயே ஒரு வெக்கம், பண்ண பிற்பாடு அந்த தப்பு பண்ணிட்டோம்னாக்க அனுதாபம், ஐயோ பண்ணிட்டமே பண்ணிட்டமே பண்ணிட்டமேன்னு ஒரு எண்ணம். அந்த அனுதாபத்தோட பூயோபி ஸ்தோத்ர பத்யா பிரதமித கலுஷானே, புத்திபூர்வகமாக பிரபன்னாள் ஏதானா ஒரு தவறு செய்யும்படியான ஒரு நிலை ஏற்பட்டதுன்னாக்க அறியாமையினால தவறுகள் ஏற்பட்டதுன்னாக்க அந்த விஷயத்துல பெருமாள் நம்மளை சிக்ஷிக்கணும்னு நினைக்கவே மாட்டேன். அறிந்தே பண்ணமானாக்க அப்போ நமக்கு சிக்ஷை ஏற்படும் இல்லையா. அந்த சன்னிவேசத்துல பூயோபி பிரபத்தியா அந்த பிராயச்சித்த பிரபத்தி பண்ணிக்கிறோம். அதனால இந்த அபராதங்கள்னால ஏற்பட்ட பாபங்கள்லாம் போக்கடிக்கப்பட்டதாக இருக்கு. பிரதமித கலுஷானு அந்த சர்வம் சகஸ்துவம், அப்பா ரங்கநாதா எவ்வளவு தப்பு பண்ணாலும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறிய, உன்ன மாதிரி வேற யார் இருப்பா, நீதான் சர்வம் சக. சர்வம் சகான்னு பூமி பிராட்டிக்கு பேரு, சர்வம் சகே சேவனி ஜெயத்தின்னு பூஸ்துதியில சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். எங்க இருந்து வருது அந்த பூமி பிராட்டிக்கு இந்த குணமும், பெருமாள் இடத்துல இருந்து தானே வருது. ஆகையில இவர் தான் ரங்கநாதன் தான் சர்வம் சகிருக்க. ஞாசாந்தரங்காகில ஜனஹிததா கோச்சரத்வம் நிதேச பிரீதி பிராப்தா, ஞாசா சரணாகதி, அதுக்கு அந்தரங்கமாக இருந்துருக்கிறது. அதாவது மறுபடியும் சரணாகதி பண்ணிட்டு சர்வ ஜனங்களுக்கும் ஏற்பட்டது என்னன்னா, அகில ஜன ஹிததா கோச்சர த்வன்னிதேச பிரீதி பிராப்தா பிராப்த ஸ்வவர்ணாசிரம சுபசரிதா. ஸ்வவர்ணாசிரம தர்ம, பிராமணனாக இருந்தா பிராமணன் செய்ய வேண்டிய வர்ணாசிரம தர்மங்கள், சந்தியாவந்தனாதிகள், சத்திரியனுக்கு ஏற்பட்டது, இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஏற்பட்டது. ஆசிரமம் சொல்லிச்சு பிரம்மச்சாரி கிரகஸ்தம், கிரகஸ்தாளுக்கு அதிதி சஸ்காரம், இதெல்லாம் அவளுக்கு ஆசிரம தர்மங்கள். அந்த ஆசிரம தர்மங்கள்லாம் நன்மையே விளக்கக்கூடியவை தான். ஆனா அந்த வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கச்சு எப்படி அனுஷ்டிக்கிறோம் அப்படின்னா, இவையெல்லாம் பிரபத்திக்கு அங்கம்னு அனுஷ்டிக்கல. இந்த வர்ணாசிரம தர்மங்கள்லாம்
எம்பெருமானுடைய கட்டளை, அந்த கட்டளைய நாம பின்பற்றணும். வஸ்துதா சரணாகதி பண்ணினவாளுக்கு எதுவுமே தேவையில்லை, பெருமாள் கண்டிப்பா ரட்சணம் பண்ண போறேன். லோக சங்கிரகணார்த்தம்னு சொல்லி சொல்ற இந்த பிரபத்தி அனுஷ்டிச்சவன் பெரியவாள்லாம் லோக சங்கிரகம், அவ உண்மையான இதோட சரணாகதி பண்ணிட்டு உலகத்தாரெல்லாம் இதோட விட்டுட போற அந்த ஆஜ்ஞானுஜா கைங்கரியங்களையும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கு. இந்த ஆஜ்ஞானுஜா கைங்கரியம் பண்ணச்சே ஒரு பகவத் பிரீத்தி ஒண்ணுதான் முக்கியமே தவிர அந்த வேற எதையும் நினைக்காமல் அந்த சுப சரித்தங்களை பண்றவர்களாக இருந்திருக்கிறவா அப்பேற்பட்ட மகான்கள். ஆகையால அனன்யா சிந்தையோந்தோமாம் யஜனா பரியுபாசதே அனன்ய தேவதா பக்தாக தேஷாம் ஏகாந்தின சிரேஷ்டாக தே செய்வா அனன்ய தேவதாக அப்படின்லாம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரி வேற யாரையும் நினைக்காமல் எம்பெருமானியே நினைக்கிறவர்களாக இருந்திருக்கிற மகான்கள்லாம் இந்த வர்ணாசிரம தர்மங்களாகிற ஒரு சுபச்சரித்தம் அதை அனுஷ்டிப்பதாக இருந்திருக்கிற ஒரு நன்ன இடத்தையே உடையவர்கள். என்ன அதை அனுஷ்டிக்கிறதுக்கு காரணம் இது எம்பெருமானுடைய கட்டளை, அந்த கட்டளையை நாம பின்பற்ற வேண்டும் இங்க இருக்கிற காலம் வரைக்கும்ன்ற ஒரே ஒரு எண்ணத்தோட பண்ணின்றிருக்கிறவா அப்பேற்பட்ட மகான்கள். சரிதான் பாகி அப்படிப்பட்ட கர்மத்தை உடையவர்களாகவும் ரட்சிக்கிறேர். நீர்தான் நம்மள வர்ணாசிரம தர்மங்களை விடாமல் பகவத் ஆராதன ரூபமாக பண்ண வேணும்ன்றது தாத்பரியம். அப்படி அதாவது பிரபன்னாளாக இருந்தாலும் வர்ணாசிரம தர்மத்தை விடக்கூடாதுன்றதையும் இந்த ஸ்லோகம் மூலமாக தெரிவிக்கிற பரமைகாந்திகளாக இருந்திருக்கிறவன் எம்பெருமானை தவிர வேற ஒருத்தர் உபாயமாகவோ பிரபத்தி தவிர வேற ஒரு வழி இருக்கிறதாகவோ எந்த ஒரு சமயத்திலையும் நினைக்க கூடாது. அபராதங்கள் ஏற்பட்டதுன்னாக்க சரணாகதி பண்ண பிற்பாடு அபராதங்கள் அறிந்தே செய்யும்படியாக ஏற்பட்டதுன்னா அதுக்காக பிராயச்சித்த பிரபத்தி பண்ணிக்கணும். நாம் எல்லாம் பிரபன்னர்கள் தானே, நமக்கு மோட்சம் சித்தம் தானேன்னு நினைச்சுண்டு வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்காத போகக்கூடாது. வர்ணாசிரம தர்மங்களையும் கண்டிப்பா அனுஷ்டிக்கணும். ஆனா வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கச்சே அந்த வர்ணாசிரம தர்மங்கள்லாம் நாம பண்ணின பிரபத்திக்கு அங்கம்ன்ற எண்ணத்துல அனுஷ்டிக்க கூடாது. வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாமே எம்பெருமானுடைய கட்டளை, அந்த கட்டளையை பின்பற்றுகிறோம்ன்ற ஒரு எண்ணத்தோட அனுஷ்டிக்கணும்ன்றது இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. இப்படி இந்த பிரபன்னனுக்கு ஏற்படக்கூடிய உத்தரகிருத்தியத்தை பத்தி இந்த 13வது ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஜக்கோஹம் பாயவ்யபாயன் ததுபயகரணே தத்ரபான் சானுதாபான் பூயோஹபி தத்ரபத்யா பிரசமித கலுஷான் ஹந்த சர்வம் சஹஸ்த்வம் ரங்கிநியாசாந்தரங்காகிலஜனஹித கோச்சரத்வம் நிதேச பிரீதி பிராப்தஸ்வர்ணாசிரமசுபசரிதானே பாசி தன்யான் அனன்யானே. நமக்காகவே எழுந்தருள் இருக்கிற ரங்கநாதனுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிண்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக்கும்.